அன்பு மலரட்டும், இறையருள் பெருகட்டும். நம்ம சேனலில் இன்றைக்கி அடை ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இதுக்கு இதோட ரேஷன் அரிசியும் நான் கலந்து எடுத்துருக்கேன். அப்புறம் பச்சரிசி கொஞ்சமாக போட்டால் போதும். இதோட துவரம்பருப்பு, கடலை பருப்பு, பாசிப்பருப்பு இதையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். இதனுடைய அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம நல்லா அலசி சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். நல்லா ஊறிடுச்சுன்னா நமக்கு அரைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்குங்க. எல்லா பருப்புகள் அரிசியும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும். இதோட காஞ்ச மிளகாய் காரத்துக்கு, காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா அலசிட்டு நம்ம நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இதோட ஒரு பீஸ் பெருங்காயமும் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். சோம்பு, இஞ்சி பூண்டு, ஊற வச்ச காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கிரைண்டரில் நைஸாக அரையாது. அதனால் நம்ம மிக்சியில் அரைச்சி இந்த ஊற வச்ச பருப்பு அரிசியோட நம்ம இந்த மிளகாய் பூண்டு இஞ்சி சோம்பு கலவையும் சேர்த்து நம்ம நல்லா கிரைண்டரில் அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட் நைஸாக அரைச்சிக்கணும். ஆனால் வந்து நம்ம இந்த அரிசி பருப்பு கலவையை நம்ம வந்து குறகுறப்பாக அவ்வளோ தான் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி. இப்போ இதோட நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கிட்டு அதில் கடுகு, ஜீரகம் தாளிச்சிக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். ஏற்கனவே கட்டி பெருங்காயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதுலேயும் நம்ம வாசனை சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கணும், சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரைகளை சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி இந்த நம்ம மாவு கலவையில் சேர்த்துக்கணும். பத்தாததுக்கு திருப்பி உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு அடை பேட்டர் ரெடி. இப்போ கல்லை வச்சு நம்ம தோசை கல் காஞ்ச உடனே நம்ம அடைகளாக வார்த்தெடுத்தோம்னா நம்மளுக்கு சூடான சுவையான தோசை ரெடி. இந்த மழை காலத்தில் இந்த அடை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்கும். எல்லா ப்ரோட்டீன், அப்புறம் கார்போஹைட்ரேட், மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இது ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடை மாவை ஊற்றி இல்லை சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் மேலால் தூவி அதை நம்ம ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான அடை ஈஸியாக ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப சத்தான ரெசிபி, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தொட்டுக்க நம்ம வந்து வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை இல்லைன்னா சக்கரை வச்சு சாப்பிடலாம். இதில் மேலே சூடான அடையில் கொஞ்சம் நம்ம வெண்ணெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு பிடிக்காதவங்க சட்னி, தேங்காய் சட்னி கூட செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் இது வந்து நாட்டு சக்கரையோடு சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.